ஸோ ஸ்கிரிப்டில் என்ன இருக்கோ அதுதான் நான் இப்போ எடுத்துகிட்டு போவேன். ரொம்ப மாசா பெருசா எல்லாம் மாசா தானே சார் இருக்கு எல்லாமே. என்ன மாதிரியான இன்புட்ஸ் வந்து தெளிவு பொறுத்த வரைக்கும் சார் தெரியாது. அதான் கேமரா பிளாஸ்ட் மாதிரி தான் அது, அது வாட்டரில் வச்சு டேரக்டர் அந்த மாதிரி அடித்தாதான் ஷார்ட்டே ஓகே சொல்லுவார். ஆடியன்ஸ் எப்போ அடிச்சுப்பாங்க எப்போ அடிச்சுப்பாங்கன்னு இருக்கும்போது ஓப்பன் பண்ணாவோட இந்த கான்வர்சேஷனில் என் கூட ஸ்டண்ட் டைரக்டர் ஸ்டண்ட் கோரியோகிராஃபர் சுப்ரீம் சுந்தர் சார் தான் இருக்காரு. சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. சார் முதல் கேள்வி வந்து ஒரு ஒரு விஷயத்தில் வந்து நமக்கு ஆபத்து இருக்கு, இந்த சைட் போகாதீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம எல்லாருமே வந்து பயந்து சரி ஓகே அந்த சைட் போவேணா அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கும். எப்படி சார் நீங்கள் வந்து பல ஜென்ரேஷன்ஸாக வந்து இது ஸ்டன்ட்ஸ் அப்படின்னாலே ரிஸ்க் ஜாஸ்தி, அதில் நிறைய என்ன சொல்கிறது உடம்புக்கு நிறைய இது வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லும் போதும் அதை டெடிக்கேட்டடாக அடுத்தடுத்த ஜென்ரேஷன் எடுத்து பண்ணிகிட்டு இருக்கிறது எப்படி சார்? அது எங்களுக்குள்ள ஒரு ஒரு இதுதான், ஒரு ஒரு லவ் தான், சினிமா மேலே இருக்க லவ். அது எல்லாருக்கும் கிடைக்கும், ஒரு ஒருத்தவங்களுக்கு அதை விட்டுட்டு போயிடுவாங்க, அடுத்த ஜென்ரேஷன் வேறு படிச்சுட்டு அப்படிலாம் போயிடுவாங்க. ஒருவேளை படிப்பு வரலன்றதுக்காக நான் தேர்ந்தெடுத்திருக்கலாம், அது ஒன்று இருக்குது. இருந்தாலும் எங்கள் தாத்தா தான் பெரிய ஸ்டண்ட் டைரக்டர் சினிமாவில், முதல் முதல்ல ஊமை படங்களுக்கு சண்டை காட்சி அமைச்சவர் ஸ்டண்ட் சோமுன்னு சொல்லிட்டு. அப்புறம் அப்பா ஒரு ஸ்டண்ட் மாஸ்டராக வந்தார் கோபால் சொல்லிட்டு. அப்புறம் அண்ணன் ஆக்ஷன் பிரகாஷ் அவர் ஒரு ஃபைட் மாஸ்டர். இப்போ நான் மூணாவது ஜென்ரேஷன். எனக்கு அப்புறம் எங்கள் அண்ணனோட பையன் வந்துட்டார் சந்தோஷ், நாலாவது ஜென்ரேஷன் சினிமாவில் இருக்கும். அதுதான் சார் கேட்குறேன், அது ஒரு இப்போ ஒரு ஸ்டண்ட் அப்படின்றது ரொம்ப ஒரு கஷ்டமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம், எந்த இடத்துல எப்போ இது எவ்வளோதான் நம்ம கேல்குலேட் பண்ணி பிளான் பண்ணாலும் வந்து ரொம்ப அன்சர்டனாக இருக்கக்கூடிய ஒரு ஏரியா. ஸோ அதை வந்து அது தெரியுது உங்களோட அந்த பேஷன் டுவர்ட்ஸ் ஸ்டண்ட் தான் வந்து ஐ திங்க் இத்தனை ஜென்ரேஷன்ஸ் வந்து அதை எடுத்து பண்ணுறதுக்கான காரணம்னு நினைக்கிறேன் இல்லையா சார்? கண்டிப்பாக மேடம். அதாவது முதல்ல ஃபைட்டராக தான் நம்ம சேருவோம், யூனியன் எடுத்தோன்னா ஃபைட் மாஸ்டர் ஆக முடியாது, ஒரு ஸ்டண்ட் கலைஞராக தான் சேருவோம். கண்டிப்பாக அடிப்படும், அப்போ தான் இன்னொருத்தரை வழியை நம்ம மாஸ்டர் ஆகும்போது தெரிஞ்சுக்கும். இப்போ நான் ஒரு ஃபைட்டரை கீழே உள்ள சொல்கிறேன்னா அந்த வழி என்னன்னு எனக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக. ஆமாம், அதனால் அன்னைக்கு இல்லாத 30 வருஷம் ஆச்சு நான் சேர்ந்து, நாங்கள் சேரும் போது இல்லாத ஸ்பெஷாலிட்டி இன்னைக்கு ஃபைட்டர்ஸ்க்கு நாங்கள் கொடுக்குறோம். ஸோ நம்ம பட்ட வழி அவங்க படக்கூடாது, அவங்களுக்கு ரொம்ப சேஃப்டியாக இருக்கணும். இன்னைக்கு ஆம்புலன்ஸு ஸ்பாட்டில் ஒரு ஆம்புலன்ஸு டாக்டர்ஸ் வச்சுக்கிறோம், அவங்களுக்கு பெட்ஸுன்னு. அப்போல்லாம் நாங்கள் பண்ணுற காலத்துலலாம் பெட்டுன்றதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், வைக்கோல் தான் பெட்டு அந்த காலத்தில். இன்றைக்கி ஃபோம் பெட்டு வர வரைச்சிட்டு அவங்களுக்கு எல்லாமே பண்ணுறோம், ஹைட்லேருந்து ஃபாலோ பண்ணும்போது ஏர் பெட் யூஸ் பண்ணுறோம். ஸோ டெக்னாலஜியாக நம்ம கொஞ்சம் நிறையா கொஞ்சம் எடுத்துகிட்டு வர ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அதனால் இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு இன்னும் தைரியம் கொடுத்து வாங்க சினிமாவில் சண்டை காட்சிக்கு வாங்கன்னு சொல்லி வர. சூப்பர் சார், சூப்பர் சார். அண்ட் கிட்டத்தட்ட நிறைய நிறைய பெரிய படங்களுக்கு நீங்கள் ஸ்டண்ட் கோரியோகிராஃபராக ஒர்க் பண்ணியிருக்கீங்க அண்ட் நேஷனல் அவார்ட் கூட வாங்கியிருக்கீங்க, அதை பற்றியெல்லாம் பேச போகிறோம். பட் இப்போ வந்து எல்லாருமே வந்து நம்ம துணிவு ஃபயரில் இருக்கோன்றதுனால ஐ ஸ்டார்ட் வித் தட். இப்போது அஜித் சார் அப்படிங்கும் போது அவருக்கு ஒரு ஸ்டைல் இருக்குது, ஸ்டண்ட்டுன்னு பொறுத்த வரைக்கும் அவர் வந்து எப்பவுமே வந்து ஸ்டண்ட் சீக்வன்ஸை கூட ஒரு ஸ்டைலிஷாக ஒரு பயங்கரமாக இத்தனை இத்தனை வருஷ படங்களில் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இதே மாதிரி அவர் வந்து எல்லா இடத்துலையும் ஸ்டண்ட் பண்ண, பைக்கில் கூட ஒரு ஸ்டண்ட்டு, அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் வந்து அவர் ஸ்டண்ட் பண்ணி பார்த்துருக்கோம். ஸோ அவருக்கு ஸ்டண்ட் கோரியோகிராஃபி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லும் போது நீங்கள் யோசித்த விஷயங்கள் என்னெல்லாம் சார்? ரொம்ப சந்தோஷம் பட்டேன் வினோத் சார் கூப்பிட்டு அஜித் சார் படம் பண்ணுறோன்னு சொல்லும்போது பயங்கரம் ஹாப்பியான. ஏன்னா நான் வந்து ஒரு ஒரு 5 இயர்ஸாக மலையாளத்தில் ஒரு பிக்கஸ்ட் மாஸ்டராக நல்ல பெரிய நடிகர்களுக்கும் பண்ணிகிட்டு இருக்கேன், தமிழில் ரொம்ப கேப் வந்துருச்சு எனக்கு. ஸோ அப்போ அந்த கேப் எப்படியா நம்ம படங்களில் கண்டிப்பாக எதிர்பார்த்தேன், ஏதோ ஒரு நல்ல இல்லை நம்ம அங்கே நல்ல படங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம், இங்கே நம்மளை ரெஃபர் பண்ணிகிட்டு இருப்பாங்க, யாராவது பார்த்துட்டு இருப்பாங்க, கண்டிப்பாக கூப்பிடுவாங்கன்னு வெயிட்டிங்கில் இருக்கும்போது மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக எனக்கு கிடைச்சது அஜித் சார் படம். ஸோ அப்போ அஜித் சார் படம் பண்ணும்போது பயங்கர எக்ஸ்பெக்டேஷன், எல்லாத்துலேயும் ஒரு நம்பர் ஒன் கிங்காக இருப்பார், எல்லாமே சூப்பராக பண்ணுவார். ஸோ அவர்கிட்ட நம்ம படம் பண்ணும்போது சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டு இந்த படம் வந்து எனக்கு வாய்ப்பு கொடுத்து அதே படத்துக்கு பண்ணியிருக்கிறோம். சூப்பர் சார். அண்ட் இப்போ அதே போல் வினோத் சாரோட ஸ்டன்ஸுமே வந்து அவருமே ஸ்டன்ஸ்க்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்த ஒரு கொடுக்குற ஒரு டைரக்டர் தான். அவரோட ஃபிலிமோகிராஃபி எடுத்து பார்த்தா எல்லாத்துலேயுமே வந்து ஸ்டன்ஸ் அப்படின்றது தனியாக தெரியும், இல்லைனா வந்து அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். ஸோ என்ன மாதிரியான இன்புட்ஸ்லாம் வந்து துணிவு பொறுத்த வரைக்கும் சார் கொடுத்தாரு? ஏன்னா ட்ரெய்லர் பார்க்கும்போதே நிறைய ஆக்ஷன் பிளாக் இருக்குது அப்படின்றது தெரியுது, எல்லாமே வந்து பயங்கரமாக இருக்குது, அது தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ஆக்ஷன் பிளாக்காக இருக்குது. ஸோ என்ன மாதிரியான கான்வர்சேஷன் இருந்தது சார் உங்களுக்கும் வினோத் சாருக்கும்? இல்லை வினோத் சார் என்ன ஆக்சுவலாக நான் ஒரு டைரக்டர் ஓரியன்டட் மாஸ்டர் தான் நான், அதனால் மலையாளத்தில் எனக்கு அவ்வளோ படங்கள் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஸ்கிரிப்டில் என்ன இருக்கோ அதுதான் நான் இப்போ எடுத்துகிட்டு போவேன். ஸோ அதை மீறி நம்ம எதுவும் பண்ண மாட்டேன். ஸோ அதனால தான் நான் நிறைய டேரக்டர்ஸ் ஓரியண்ட படமாக நான் பண்ணிகிட்டு இருப்பேன். ஸோ வினோத் சார் எனக்கு இப்போ இல்லை பல வருஷங்களாக எனக்கு நண்பர் அவர், அவர் படங்கள் பண்ண முடியும்னு வருத்தப்பட்ட காலமாக இருக்கிறேன். அப்புறம் திடீர்னு அவர் கூப்பிட்டு கொடுக்கும்போது சரி இவ்வளோ நாள் வெயிட் பண்ணதுக்கு ஒரு பெரிய
விருந்து வச்சிருக்காருன்னு போனேன். பட் அங்கேயும் எனக்கு ஒரு அளவு தான், இதுதான் பண்ணணும், கதைக்கான ஃபைட் தான் எடுக்கணுன்ற மாதிரி தான் பண்ணிவிட்டு, ரொம்ப மாசா பெருசா எல்லாம் எதிர்பார்க்கக்கூடாது, இந்த கதை இப்படி தான், இந்த கதைக்குள்ளே இந்த ஆக்ஷன் தான் இருக்கணும்னு சொல்லி பண்ணியிருக்கோம். அதில் பெஸ்ட்டாக கொடுத்துருக்கோம் நாங்கள், பெஸ்ட்டாக பண்ணியிருக்காரு. மாஸ்டாக தானே சார் இருக்கு எல்லாமே. இப்போ தியேட்டர் என்டர்டைன்மெண்ட் அங்கே போய் பார்த்து இப்போ என்ஜாய் பண்ணுங்கள், கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுற படமாக தான் இருக்கும். ஸோ ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கணும் இல்லை, அது ஒரு டிஃப்ரெண்ட் மேக்கிங் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக நம்ம ஒரு ஸ்ட்ரீட்டாவே நிறைய பிளாஸ்ட் எல்லாம் வந்து லைவ் பிளாஸ்ட் எடுத்தோம். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இந்த போட் பிளாஸ்ட் பத்தி கேக்குறேன் சார். ஏன்னா லேண்ட்ல ஒரு பிளாஸ்ட் பண்றோம்னா ஓடுறதுக்கெல்லாம் இடம் இருக்கும், ஸோ எல்லாருமே வந்து சேஃப்டியா அப்படியே அமைச்சிடலாம். போட் பிளாஸ்ட்ல ஒரு ஒரு போட் மட்டும் அப்படியே வர மாதிரி, ஆமா அது கேமா, அது போட் பிளாஸ்ட் பத்தி சொல்லுங்க சார். அதான் கேமல் பிளாஸ்ட் மாதிரி தான் அது, அது வாட்டர்ல வச்சு, அது பேங்காங்ல வந்து அங்க ஒரு டீம் இருக்காங்க, அவங்கள வச்சு தான் கோரியோகிராஃப் பண்ண எல்லாம் பண்ண ரெடி பண்ண. என்ன சார் டக்குன்னு பிளாஸ்ட் பண்றது ஈஸியா சொல்லிட்டீங்க, அது ரொம்ப எங்களுக்கு பார்க்கும்போது ரியலாவே இருக்கு. கேனல் பிளாஸ்ட்னு சொல்லுவாங்க, அது கேனல் வச்சுட்டு போட்டுக்கு பின்னாடி ஒரு ப்ரெஷரில் அடிக்கும் போது அதில் ஒரு பெட்ரோல் பவர் கொடுத்து பிளாஸ்ட் பண்ணுவோம். வாட்டரில் இன்னும் ஈஸி இல்லை, உங்களுக்கு அணைஞ்சிடும் சீக்கிரம். ஓ அப்படி சொல்கிறீங்க, ஓகே. இப்போ அஜித் சார் அவர் எவ்வளோ ஃப்ளெக்சிபிள் சார், நிறைய நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் சார் வந்து டைரக்டர்ஸ் ஒரு ஆக்டர் தான், எதுலையுமே இன்டர்ஃபியர் பண்ண மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் எப்படி இருந்தது சார் உங்களுக்கும் சார் கூட, சார் கூட ஒர்க் பண்ணும் போது? நான் வந்து அஜித் சார்னு நினச்சி நீங்கள் எந்த ஃபீல் பண்ணாதீங்கன்னா, ஃபஸ்ட் டைம் என் கூட பண்ணுறீங்க, அதனால் ஒரு புது நடிகர்கிட்ட எப்படி ஒர்க் பண்ணுவீங்களோ அப்படி ஃபீல் பண்ணாமல் ஜாலியாக பண்ணுங்கன்னா, அது எனக்கு ஒரு பெரிய தெம்பாக இருந்துச்சு. அப்போ அவர் ரொம்ப ஊக்கம் கொடுத்துட்டார், நீங்கள் என்ன ஷார்ட் வேணால் சொல்லுங்கள் மாஸ்டர், நான் செய்கிறேன், நான் செய்கிறத பார்த்து உங்களுக்கு 50% உங்களுக்கு ஓகேன்னு தெரிஞ்சால் ஷார்ட்டை ஓகே பண்ணுங்கள், அது உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் நீங்கள் நான் மாற்றிடலாம்னு சொன்னார். இந்த படத்தில் எந்த எதுக்குமே எனக்கு கொடுக்கல, 100% எனக்கு எனக்கு அழகாக பண்ணி கொடுத்தார். அண்ட் நிறைய இடங்கள்ல நாங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கோம், இந்த டூப் பாடி டபுள்லாம் வந்து இந்த சீனில் பாடி டபுள்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க, அந்த சீனில் வந்து பாடி டபுள்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க, அப்படியெல்லாம் வந்து நிறைய வந்து சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. பட் இப்போ ஒரு பாடி டபுள் அப்படின்னு ஒருத்தவங்க வந்து வெல் எக்யூப்டு பர்சனாக நம்ம கூட்டிகிட்டு வர்றது வந்து அந்த ஆக்டரோட சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ்க்கு தானே சார். அந்த இடத்துல வந்து ஏன் இதில் இருந்து இது வந்து டூப் பண்ண சீன்ப்பா, இது வந்து பாடி டபுள் பண்ண சீன்ப்பா, நம்ம நிறைய வந்து டூப் போட்டிருக்காங்கப்பா அப்படின்னு அது சாதாரணமாக சொல்கிறத வந்து நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். ப்ளஸ் நம்ம துணிவு ட்ரெய்லர் வந்ததுக்கப்புறமே அது வந்து கொஞ்சம் பரவலாக எல்லாரும் பேசிகிட்டு இருந்ததே நம்ம கேட்டோம். ஸோ அதை பற்றி என்ன சார்? அதுதான் அது பெரிய ராங்கான விஷயம், டூப்பு டபுள் எதுக்கு நாங்கள் கூப்பிட்டு வரோம்னு தான். ஒரு ஆர்டிஸ்ட் பண்ணுற ஷார்ட்டை வந்து நாங்கள் அவரே ரிஸ்க்காக நிறைய வாங்கக்கூடாது, அவருக்கு ஏதோ ஒன்று ஆச்சுன்னா நம்ம ஹோல் யூனிட் அதை தான் நிறைய சொல்லியிருப்போம் நான். ஆனால் லாங் ஷார்ட்ஸ்லாம் இருக்கும்போது அது தேவையில்லைல்ல, அதே மாதிரி ரொம்ப ஹைட் ஃபாலிங்ஸ் அது ஆகியிருந்தால் அதெல்லாம் அந்த மாதிரிலாம் நாங்கள் அவாய்ட் பண்ணி நாங்கள் டூப் வச்சு எடுப்போம். ஸோ சேஃப்டி தான் ஃபஸ்ட்டு, ஸோ அவங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்றக்காக நாங்கள் பயிற்சி எடுத்து நம்ம ஸ்டன்ட் கலைஞரில் வச்சு நம்ம பண்ணுறோம், அவ்வளோதான். நம்ம படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதான் நான் சொல்லியிருக்கேன், நிறைய விஷயம் அவர் தான் இறங்கி பண்ணுவார், அவர் பண்ணுவார். ஏதோ லாங் ஷார்ட்ஸ் சீனில் இது மாதிரி ஷார்ட்ஸ்லாம் டூப் அடிச்சு இப்போ எடுத்துருப்பாங்க, அது அதை பெருசாகவே பேசக்கூடாது, அது சேஃப்டி தானே அது. கண்டிப்பாக நாங்களே போய் கேட்டுருவோம் சார், கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்குது, நாங்கள் ஃபைட்டர் வச்சு எடுத்துக்கிட்டு இல்லை இல்லை மாஸ்டர் நான் ட்ரை பண்ணுறேன்னு அவங்க செய்வாங்க. அது மாதிரி நடிகை எவ்வளோ பேர் பண்ணியிருக்காங்க, அஜித் சார் இந்த படத்தில் அவ்வளோ பண்ணியிருக்காரு. சூப்பர் சார். அண்ட் இப்போ வந்து இதில் அஜித் சார் தாண்டி வந்து மஞ்சு வாரியர்னாலும் வந்து வேற லெவலில் வந்து ஸ்டன்ஸ் பண்ணியிருக்காங்க, கன்ஸ் ஹேண்டில் பண்ணுறதெல்லாம் வந்து அவ்வளோ பயங்கரமாக வந்து அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி சொல்லுங்க சார், ஒரு எப்பவுமே ஹீரோஸ் கூட வந்து ஸ்டன்ஸ் ஒர்க் பண்ணிட்டு ஒரு ஹீரோயின் கூட ஒரு ஸ்டன்ட் ஒர்க் பண்ணுவோம், அது எவ்வளோ எக்ஸைட்டிங்காக இருந்தது சார். நாங்கள் மஞ்சு வாரியர் மேடம் கூட நாங்கள் ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்கேன், மலையாளத்தில் ரெண்டு மூணு படம் பண்ணியிருக்கேன். ஸோ வெல் நல்ல ஒரு ஆக்ஷன் படம் பண்ணணும்னு அவங்க சொல்லிட்டே இருப்பாங்க. அப்போ ஒரு படம் மம்மூட்டி படம் பண்ணும்போது ப்ரீஸ்ட்னு ஒரு படம், ஸோ அதில் வந்து அவங்க கூட ஒரு பண்ணி இந்த ரோப்பெல்லாம் நல்லா பண்ணாங்க ஃபஸ்ட் படமே, பைக்லேருந்து ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி நல்லா அவங்க ரொம்ப எனர்ஜியாக ஒர்க் பண்ணி கொடுப்பாங்க. இந்த படமும் எனக்கு அதே மாதிரி தான், ஒரு டைரக்டர் சொல்லும்போது இது மஞ்சுவரி மேடம் பண்ணுறாங்கன்னு எனக்கு ஹாப்பி, ஓகே ஒரு நம்ம என்ன சொன்னாலும் செய்வாங்க, பயப்பட மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி நம்ம செஞ்சு காட்டணும், செஞ்சு காட்டி அவங்களுக்கும் டபுள் வச்சுருப்பேன் நான், அவங்க செஞ்சு காட்டும் போது பார்ப்பாங்க ரொம்ப நல்லா இருக்கு. அவங்க ஸ்டைலில் வச்சு உங்கள் ஸ்டைலில் பண்ணுங்கள் மேடம்னா அவங்க ஒரு சும்மா ஒரு அந்த கோட்லாம் போட்டோம் இந்த ஹாலிவுட் ஸ்டைலில் அவங்க ஆரம்பிச்சிருவாங்க. கன்ஸ் எல்லாம் கன்னு ஹேண்டில் பண்ணுறது நல்லா பண்ணுறாங்க, ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி அவங்க கற்றுக் கொடுப்போம், பார்த்துட்டு அவங்களும் நல்ல ஷூட்லாம் நல்லா பண்ணுவாங்க. சூப்பர் சார். இப்போ ஸ்டன்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் க்ரியேட்டிவாக வந்து ஒரு சில சீக்வன்ஸ்லாம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக கோரியோகிராஃப் பண்ணுற மாதிரி இருக்கும், அந்த இடத்துல அவ்வளோ ஃபாஸ்ட்னஸ் தேவைப்படுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த இடத்துல ஒரு சினிமாட்டோகிராஃபரோட கொலாபரேஷனும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா சார், அதை கரெக்டாக பிடிக்கிறதுக்கு. ஸோ உங்களுக்கும் நிரோஷாக்கும் இருந்த அந்த கெமிஸ்ட்ரி பற்றி சொல்லுங்கள் சார். ஆமாம், ஒரு கேமராமேன் சார் வந்து இல்லாமல் ஒரு
ஒரு ஃபைட் மாஸ்டரால் தனியாக ஜெயிக்க முடியாது. ஏன்னா அவங்க நம்ம என்ன சொல்கிறோமோ அவங்க எடுத்து கொடுக்கணும். அதுதான் நான் அவங்களுடைய பெரிய பவர். அதனால தான் நம்மளுக்கு பேர் வரும். இப்போ இன்றைக்கி தள்ளுமலான்னு ஒரு படம் பார்த்தீங்கன்னா தேட்டர் ஃபைட்ஸில் அவ்வளோ ரிக் ஒர்க்கில் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாமே வந்து 360 degree ரிக்கை போட்டு இல்லை மினி ஜூமை போட்டு அது கரெக்டாக ஹீரோ எங்கே இருக்கிறோ அவரை தனியாக ஃபோக்கஸ் பண்ணி அவரை மெயின்டைன் பண்ணி எடுத்துகிட்டு வரணும் ஷார்ட்ஸ். அதே மாதிரி நிதேஷ சார் இந்த படத்தில் எனக்கு பயங்கர ஹெல்ப். அவரும் நிறைய இதுலேயும் அதே மாதிரி 360 பண்ணியிருக்கோம். ஸோ லைட்டிங்காக இருக்கட்டும், அவர் பண்ணுற ஒர்க்கிங் ஸ்டைலாக இருக்கட்டும், ரொம்ப அழகாக இருக்கும். அப்புறம் ஹார்ட் டைரக்டர் மிலன், நம்ம என்ன கேட்டாலும் உடைக்கிறதுக்கு இந்த மாதிரி பொருள் வேணும் சார்னா இம்மிடியட்டாக ஒரு ஒரு நாள் டைம் கேட்பார். அப்படியே நேச்சுரலாக எங்களுக்கு கொடுப்பார். பேங்க்கில் என்னென்ன மாதிரி டேபிள்ஸ் இருந்துச்சு, என்ன மாதிரி பல்ப்ஸ் இருக்கும், என்ன மாதிரி கிளாஸஸ் என்ன வேணும், அந்த மாதிரி இது கேட்டாலும் உடனே ஒன் டே எங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டே இருப்பார். ஸோ மிலன் சார் எங்களுக்கு, அதாவது ஒரு ஆர்ட் டைரக்டர், ஒரு கேமராமேன், ஒரு ஃபைட் மாஸ்டர், மூணு பேரும் சேர்ந்துட்டாலே அந்த படத்தில் வந்து ஒரு சிறப்பான ஒரு சண்டை காட்சி அமைஞ்சிடும். சூப்பர் சார். சார், இப்போ ஒரு பேங்க்குள்ளே நடக்கிற விஷயம் அப்படின்னு ட்ரெய்லர் பார்க்கும்போது கொஞ்சம் எங்களுக்கு புரியுது. ஸோ பேங்க் அப்படிங்கும்போது ஒரு க்ளோஸ்ட் என்வாயன்மெண்ட் இல்லையா சார்? ஸோ அந்த இடத்துல வந்து இருக்கிற பொருள் வச்சு தான் யூஸ் பண்ண முடியும், அந்த மாதிரியான லிமிடேஷன் இருக்குது. அது லிமிடேஷனாக இல்லை வந்து அது உங்களுக்கு ப்ளஸ்ஸாக அமைஞ்சிருச்சா, அதை பற்றி சொல்லுங்கள் சார். இல்லை, ஸ்கிரிப்ட்லேயே நம்மளை வந்து ஒரு பேங்க்கில் ஒரு கதைன்னு போகும்போது அவங்க என்னென்ன பண்ணுறோம்னு நம்மளுக்கு ஒரு முன்னாடியே ரெடி ஆகிடும். ஸோ அது இல்லாமல் அது பெரிய செட்டு போட்டோம், ஹைதராபாத்தில் பெரிய செட்டு போட்டோம், ஓன் ரோட் செட்டு, அதில் ஒரு பேங்க் இது. ஸோ அந்த செட்டில் என்னென்ன வேணுன்றது நாங்கள் வந்து பிளாட்ஃபார்ம்லேருந்தே ஆரம்பித்து, நானும் நிரேஷா சார், மிலன் சார், டைரக்டர், அங்கேருந்து ஆரம்பித்து இது உடைக்க போகிறோம், இங்கே இது இருக்கும், இங்கே இங்கே இருக்கும், இங்கே சீன் இங்கே நடக்கும், இங்கே சீன்லேருந்து இங்கே வரப்போகிறோம், இங்கேருந்து இங்கே வரும் அப்படின்ற ஒரு எல்லா கோரியோகிராஃபர் அங்கேயே நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம். இப்போ என்ன ஒரு ஒரு பொருள் உடஞ்சிச்சுன்னா அந்த பொருள் சேர் இங்கே உடஞ்சினா சேரோட கைப்பிடி எடுத்து அடிப்போம். ஸோ அந்த மாதிரி அவை வெப்பன்ஸாக யூஸ் பண்ணிப்போம். அதுதான் சார் கேட்கும், இருக்கிறதுலேயே வந்து ஒரு அதை வெப்பனாக எடுக்கும். ஆமாம், பேப்பர் வெயிட் இருக்கும், பேங்க்கில் என்னென்ன இருக்கும், பேனாக இருக்கும், ஸ்டாப்லர் இருக்கும், அந்த மாதிரி என்ன இருக்குமோ அந்த பேங்க்கில் சம்மந்த பேனாக இருக்கும், அந்த மாதிரி என்ன பென்சில் இருக்கும், ஸோ அந்த எக்யூப்மெண்ட்லாம் எடுத்து நம்ம ப்ளே பண்ணலாம். அந்த மாதிரி நிறைய படங்கள் எங்களுக்கு வெளியில் அவுட்டில் ஒர்க் பண்ணுறதுக்கும் ஒரு இந்த மாதிரி பேங்க்கு, ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு லிஃப்ட்டில் அது பண்ணும்போது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒர்க்கு கஷ்டமான விஷயம்னா, ஆனால் அதில் ஒரு நம்ம அவுட் அதிகமாக கிடைக்கிறதுக்காக நம்ம நிறைய ஒர்க் பண்ணுவோம் அதுக்காக. சூப்பர் சார். சார், இப்போது அஜித் சார் வந்து பைக் சமயம் ஓட்டுவார், கார் சமயம் ஓட்டுவார் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஜெட்ஸ்கி கூட செம்மையாக பண்ணியிருக்காரு அப்படின்றது வந்து இந்த படத்தில் நமக்கு தெரிஞ்சிருக்கு. இதை தவிர வேறு ஏதாவது நீங்கள் ஓட்ட வச்சுருக்கீங்களா சார் ஏதாவது? அவர் அதான் வெல்ட்டு, அவர்கிட்ட கார் கொடுத்தாலும் கார் ஓட்டுவார், பைக் ஓட்டுவார், என்ன போட் ஓட்டுவார், என்ன இருந்தாலும் அவர்கிட்ட அவருக்கு தெரிஞ்சதும் எல்லாமே அவர் ஹேண்டில் பண்ணுற ஒரு பர்சன் அவர். சூப்பர் சார். ஸோ இப்போ துணிவை தாண்டி நிறைய இப்போ நீங்கள் தள்ளுமுள்ளா சொன்னீங்க, ஐயப்பனும் கோஷியம், இந்த மாதிரி நிறைய மலையாளம் படங்கள் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. மலையாளத்தில் இருக்கிற ஸ்டண்ட்டுக்கும் நம்ம மற்ற எல்லா லாங்குவேஜ்லேயும் இருக்கிற ஒரு ஒரு லாங்குவேஜில் ஸ்டண்ட் சீக்வன்ஸ்க்கு கூட டிஃப்ரென்ஸ் வந்து நாங்கள் பார்க்குறோம். ஸோ மலையாளத்தில் வந்து ஸ்டண்ட் வந்து இன்னும் கொஞ்சம் எப்படி சொல்கிறது, ரியலாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது, அது கரெக்டாக இல்லை எப்படி சார், அந்த டிஃப்ரென்ஸ் என்ன சார்? இந்த அங்கே இருக்க டைரக்டர்ஸு, அங்கே இருக்க இண்டஸ்ட்ரியில் தான் நம்ம சொல்லணும், அவங்க கொஞ்சம் ரொம்ப லைவ் அதிகமாக எதிர்பார்ப்பாங்க. ஸோ ஆரம்பத்துலேருந்தே அவங்க வந்து அந்த மாதிரி ஃபைட்டு தான் எடுத்துகிட்டு இருந்தாங்க. இப்போ நாங்கள் ஒரு புதுசாக ஒரு ஸ்டன்ட் கோரியோகிராஃபர்ஸ்லாம் உள்ளே போனதுக்கப்புறம் கொஞ்சம் அதை மாடலாக எடுத்துகிட்டு வந்து காட்டணும். இப்போ இருக்க அங்கே இருக்க எல்லா யங் ஜென்ரேஷன் எல்லாருக்குமே இந்த மாதிரி ஃபைட்ஸ்லாம் பிடிக்க ஆரம்பிக்குது. அந்த பழைய ஜென்ரேஷன் கொஞ்சம் கம்மியானதாக இவங்களுக்கெல்லாம் ஆக்ஷன்ன்றது தெலுங்கு படத்தை, தமிழ் படத்தை பார்த்து ரசிக்கிறாங்க, ரொம்ப ஹிந்தி படத்தெல்லாம் பார்த்து ரசிக்கிறாங்க. ஸோ நம்ம மலையாளத்தில் இப்படி ஒரு படம் கிடைக்காது அப்படின்னு நினைக்கும் போது நாங்கள்லாம் அந்த கோரியோகிராஃபர் எடுத்துகிட்டு வரும்போது ரொம்ப என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க நிறைய ரியாலிட்டி கேட்பாங்க. அந்த தள்ளுமலையில் பார்த்தீங்கன்னா டொவினாவுக்கு அவ்வளோ அடி விழுந்திருக்கும், லுக்மேனுக்கு அப்படி அடி விழுந்திருக்கும், டேரக்டர் அந்த மாதிரி அடித்தா தான் ஷார்ட்டே ஓகே சொல்லுவார். ஐஸ் பேக் பக்கத்தில் வச்சுக்கணும், ஒரு அடி எடுத்து அடித்து முடிச்சுன்னு ஐஸ் பேக் வச்சுருவாங்க. ரியல் அடி எல்லாமே தள்ளுமலையில் பார்த்தீங்கன்னா டொவினாக இருக்கட்டும், அந்த ஒரு ஒர்க் பண்ண அத்தனை கலைஞர்களுக்கும் நடு நடிகர்கள் எல்லாருக்குமே ஒரிஜினல் அடி, ஃபைட்டர்ஸ்க்கே ஒரிஜினல் அடி தான். ஃபைட்டர்ஸும் அடி வாங்கணும். டேரக்டர் அதான் எஸ்கியூஸ் சொல்வார், ஃபைட்டர்ஸ் அடிச்சு முடிச்சா கட்டி பிடிச்சி சாரிடா சாரிடா அந்த ஒரு ஷார்ட் தாண்டா வேணும், அதுக்கு தாண்டா ட்ரை பண்ணேன். அவங்களாம் ஃபேஸ் ஒரு மாதிரி ஆகும், ஒரு மூவர்லாம் போச்சுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒன்மூர் சார் கேட்கும் போதே நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும். சரி பரவாயில்ல, டொவினாலாம் சொல்லுவார் பண்ணுற மாஸ்டர்னு சொல்லிட்டு திருப்பி அந்த அடியை வாங்கி உடனே ஐஸ் பேக் வச்சுப்பார். கஷ்டப்பட்டு பண்ண படம் தான், அதனால தான் பெரிய வெற்றி அடைஞ்சிச்சு மலையாளத்தில் இந்த படம். ஆனால் ஐயப்பனும் கோஷியம் அது வந்து ஒரு கல்ட் கிளாசிக் படமாக வந்து அமைஞ்சு அது தெலுங்கில் கூட திருப்பியும் வந்து ரீமேக்லாம் பண்ணுற மாதிரி இருந்தது. அதில் உள்ள அதில் வந்து கை தானே சார் அவங்களுக்கு பெரிய ஆயுதமாகவே வந்து இருந்திருக்கு. ஸோ அந்த கோரியோகிராஃபி எப்படி சார், அந்த அது வந்து ஒரு ரிதம் இருந்ததுன்னு நினைக்கிறேன் சார் அந்த ஒரு ஸ்டன்ஸில். ஆமாம், சச்சின் சார் வந்து கதை சொல்லும் போது என்னை முதல்ல ஒரு சீக்வன்ஸ் பண்ணவும் சொன்னார், பண்ணணும் என்னோடய ஒர்க்கை ரொம்ப பிடிச்சிச்சு.
ஸோ அவருக்கு எப்படின்னா தான் ஒரு மலையாள டைரக்டருங்களுக்கு நம்ம ஒர்க் பண்ணும்போது அவங்களுக்கு சொல்லிடுவாங்க. ரெண்டு கதாநாயகருமே ஒரு வார் மூவி மாதிரியே இருக்கும். ரெண்டு பேரும் எப்போ சண்டை போட்டுப்பாங்க அடிச்சுப்பாங்கன்னு ஒரு ஆடியன்ஸுக்கு ஒரு டெம்ப்ட் எடுத்துட்டு வருவாங்க. அதுதான் ஒரு டைரக்டரோட பெரிய வெற்றி. அந்த மாதிரி படத்தில் நம்ம ஃபைட் பண்ணும்போது தான் ஆடியன்ஸ் எப்போ அடிச்சுப்பாங்க எப்போ அடிச்சுப்பாங்கன்னு இருக்கும்போது ரெண்டு பேரும் சண்டை போட்டால் தான் ஒரு பெரிய இருக்கும். அப்போ தான் அந்த ஃபைட் பேசப்படும். எனக்கு அது மாதிரி தான் போலீஸோட அமைஞ்சது. இந்த பசங்கள்லாம் எப்போ அடிப்பாங்க அடிப்பாங்கன்னு எல்லாம் இருப்பாங்க. அடிக்கும் போது தேட்டரில் எல்லாரும் கையை தட்டு ஒரு என்ஜாய் பண்ணுவாங்க பாருங்க ஆடியன்ஸ். அப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ அந்த மூடு கொடுக்குற டைரக்டர் தான். ஸோ அதை கரெக்டாக நாங்கள் பயன்படுத்திக்கிட்டோம். அதனால் அந்த படத்தில் எங்களுக்கு நேஷனல் அவார்டு கிடைச்சது. சூப்பர் சார், சவர் சார். ஜல்லிக்கட்டு அதுவும் ஒரு பெரிய எனக்கு சவாலான படம் தான். ஒரு மாடு மிருகத்தை வச்சுட்டு எப்படி ஃபைட் எடுக்கிறதுன்னு ஃபஸ்ட் டைமாக தான் பண்ணுறேன் நான். எனக்கு ஒரு மாடை எப்படி பண்ணணும், மாடை வாங்கி ட்ரெயின் பண்ணலான்னு பார்த்தா ரெண்டு மாடு வாங்கணும். அந்த மாடு ட்ரைனிங்கு செட் ஆகலை. ஏன்னா குதிரைக்கு இருக்கிறதும் மற்ற மிருகத்துக்கு இருக்கிறதுக்கும் இந்த மாடுக்கு இருக்காது. ஸோ அதனால் ரெண்டு மாட்டில் எங்களுக்கு ஒரு மாடு தான் கொஞ்சம் சாஃப்டாக செட் ஆகிடுச்சு. இப்போ அந்த மாடை வச்சு அப்படியே டம்மி ஒன்று பண்ணோம். மாடுக்கு டூப்பு ரெடி பண்ணோம். அது எப்படின்னா அங்கே இருக்க ஆர்ட் டைரக்டர் வந்து அவ்வளோ பருமையாக பண்ணி கொடுத்தாங்க. அந்த மாடோட லெக் மூமெண்ட்லேருந்து ஹெட் மூமெண்ட்லேருந்து எல்லாம் பண்ணி கொடுத்தாங்க. அதை ஒரு பாடியில் மாட்டிக்கிட்டு அதை நாங்கள் காட்டுக்குள்ளெல்லாம் ஓடுவோம். கிளைமேக்ஸ் சொல்லும் போது தான் நாங்கள் ரொம்ப மிரண்டோம். அது கிளைமேக்ஸும் அந்த கிணறுல ஒரு மாடை தூக்குற ஒரு சீக்வன்ஸ் இருக்குது. அந்த அது ரெண்டு சீக்வன்ஸ் பண்ணும்போது தான் ரொம்ப கஷ்டப்பட்டோம். நைட்டு ஒரு பனி அதிகமான டிசம்பர் மாதம் அது கட்டப்பனான்னு ஒரு ஊரில் டேம் பக்கத்தில் தான் பெரிய இடத்துல பண்ணது. ரொம்ப கஷ்டப்பட்டோம். அந்த கஷ்டப்பட்டதுக்கு ஏன்னா பலன் அந்த படத்தில் எங்களுக்கு கிடச்சது. ஒரு பெரிய அங்கீகாரம் கிடச்சிது ஜல்லிக்கட்டு ஃபைட் மாஸ்டர்னு. ஒரு ஆல் ஓவர் இந்தியா வந்து அதுக்கான அந்த மாதிரி எல்லாருக்கும் தள்ளுமெல்லாம் அதே மாதிரி தான். எனக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப ரசித்து எடுத்த ஃபைட் அது. அதுக்கான இப்போ இது எனக்கு தள்ளமாலே எனக்கு ரொம்ப கிடைச்சிது. என்ன சார் ஒரு ஸ்பெஷலான ஒரு இந்த ஒரு விஷயம் வந்து புதுசாக இப்போ பண்ணிட்டு இருக்காங்க எல்லாரும் அப்படின்னா என்ன சொல்வீங்க? இப்போ நான் வந்து அது அந்த 360 ரிக்கில் வச்சு நான் ஒரு மேக்கிங் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறேன். ஓகே. ஸோ அது எனக்கு சக்ஸஸ் ஆச்சு. ஸோ அப்போ எல்லா படத்துக்கும் போகும்போது அதை கேட்குறாங்க என்கிட்ட, அந்த 360 ரிக்கில் ஒரு ஆக்ஷன் எனக்கு கோரியோகிராஃப் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு. இன்னொரு ஒரு விஷயம் சார், ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். இப்போ இந்த ஸ்டண்ட் மேன்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு இன்சூரன்ஸோ இல்லை ஒரு அவங்களோட லைஃப்க்கு வந்து எப்பவுமே ஒரு த்ரெட் இருந்துக்கிட்டே இருக்கு இல்லையா சார்? அவங்க ரொம்ப உயிர் போகிற அளவுக்கு அவங்களுக்கு வந்து செட்டில் வந்து த்ரெட் இருக்குது. அதுக்கு ஏதாவது பண்ணுறோம். இப்போ மேக்ஸிமம் நாங்கள் வந்து யூனியனில் ஒரு முயற்சி எடுத்து இன்சூரன்ஸ்லாம் போனோம். அதுக்கு எங்களுக்கு சூர்யா சார் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணார். ஒரு 5 வருடம் 6 வருடம் எங்களுக்கு நிதி கொடுத்துக்கிட்டே இருந்தார். எப்போ போனாலும் உடனே ஒரு இன்சூரன்ஸ் காசு வாங்கிட்டு பண்ணுங்க, ஃபைட்டர்ஸ்க்கு சேஃபாக இருங்கன்னு தான் சொல்வார். ஸோ அது நம்மளுக்கு என்னென்னா வருஷம் வருஷம் எங்களுக்கு வந்து இப்போ 30 லட்சரூபாய்க்கு பண்ணால் அடுத்த வருஷம் 60 லட்சரூபா வருது, அதுக்கப்புறம் 80 லட்சரூபா வருது. வருஷத்துக்கு 80 லட்சரூபா எங்களால் கட்ட முடியல. அப்போ நாங்கள் ப்ரொடியூசர்ஸ்கிட்டேருந்து ஒரு மினிமம் மெடிக்கல் அமௌண்ட்டாக ஒரு அமௌண்ட்டை நாங்கள் வாங்கி பேங்க்கில் போட்டு யாருக்கு அடிப்படுதோ அந்த ஃபைட்டர்ஸ்க்கு நாங்களாகவே யூனியன்லேருந்து ஒரு 3 மாதத்துக்கு அவருக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அப்புறம் ப்ரொடியூசர்ஸ் ஃபஸ்ட் எய்டுன்றது ஒரு நல்ல ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அப்படி பண்ணிட்டு இருக்க ரிஸ்க் தான், பட் அப்படியே அது ஒன்று தான் எங்களுக்கு குறையா இருக்குது. இன்சூரன்ஸ் வந்து எங்களுக்கு பெரிய இன்னும் குறையாகவே இருந்துகிட்ருக்கு சார். அண்ட் இப்போ ஒரு ஒரு இந்த ஒரு மேஜிக் வந்து ஸ்டண்ட்டில் தான் நடக்குதுன்னு நினைக்கிறேன். அடித்தா இது நடக்கும் நிஜ லைஃப்பில் அப்படின்றது எங்களுக்கு தெரிஞ்சால் கூட சில ஆக்டர்ஸ் நம்ம ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அவங்க அடித்தா ஒரு ஒரு பிலீவபிலிட்டி அப்படின்றது வந்து பெரும்பாலும் இருக்குது. ஓ செம்மையாக இருக்குது அப்படின்னு கூஸ் பம்ப்ஸ் வருது, கை தட்டுறாங்க. அந்த நான் பிலீவபிலிட்டி எப்படி சார் கொண்டு வரீங்க? ஒரு ஆக்டரை பொறுத்து தான். ஒரு கதையில் வந்து அவர் என்னவாக இருக்கார், ஒரு பைலட்டாக இருந்தால் ஃப்ளைட் ஓட்டுவார், ஒரு பைக் ரேசராக இருந்தால் பைக் ஓட்டுவார். அந்த கதைக்கு ஏன்னா நாயகன் அப்போ வந்து ஒரு மல்யுதகரன்னா மல்யுதம், ஒரு 10 பேரை பிடிச்சா கூட மல்யுதகரன் ஜெயிப்பார், மாடுபிடி வீரன். ஒரு ஒரு கதைக்கு ஒரு நாயகனுக்கு ஒரு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த லிமிட்டை வச்சு தான் நாங்கள் ஃபைட்டே கோரியோகிராஃப் பண்ணுவோம். ஸோ ஒரு அடித்தா இத்தனை பேர் கீழே விழுவாங்க அப்படின்னு ஒரு பவர் அவருக்கு கொடுத்துருவோம் நாங்கள். இப்போ எல்லாமே நடிகர்களுக்கு என்ன கதாபாத்திரம், அந்த கதாபாத்திரத்தில் அவர் என்னவாக இருக்கார், அவர் என்ன பண்ண முடியும், எக்ஸ்ட்ரீம் என்ன பண்ணலான்ற வரைக்கும் பார்த்து தான் நம்ம லிமிட்டேஷன் பார்த்து தான் ஒரு ஃபைட்டே எடுக்கிறோம். அண்ட் இப்போ அதே போல் அஜித் சார் எப்பயுமே வந்து அந்த பிலீவபிலிட்டியை வந்து ஸ்க்ரீனில் சூப்பரான ஒரு மேஜிக்காக வந்து கொண்டு வர அவர் அங்கே அடித்தா இங்கே நம்ம கூஸ் பம்ப்ஸ் வந்து வந்து வரும். அதோட மேக்கிங் எப்படி சார் இருந்தது சார் அடிக்கும் போது? அந்த ஒரு ஒரு நடிகர்களுக்கும் ஒரு ஸ்பெஷல் இருக்குது. அப்போ அஜித் சாருக்கு அது மாதிரி நம்ம பார்த்துக்கிட்டே ரசிச்சுட்டே இருக்கலாம், ஆக்ஷன் சொல்லிட்டு கட்டுன்னு சொல்லாமல் பார்த்துட்டே இருக்கலாம். ஏன்னா அவ்வளோ அழகாக பண்ணிவிட்டு ஒரு ஸ்டைலில் நிற்பார். அப்புறம் திருப்பி ஒன் மோர்லாம் கேட்டால் அவரே பார்ப்பார். என்ன கொஞ்ச நேரம் மானிட்டரில் பார்த்துட்டு என்ன மாஸ்டர் சைலண்டாக இருக்கார், நாங்கள் பார்த்துட்ருப்போம் ஏதாவது ஃபோக்கஸ் சின்னதாக போயிருக்கா வேறு ஏதாவது சின்ன மிஸ்டேக் இருக்கான்னு அதுக்குள்ளே பார்த்துட்டு மாஸ்டர் ஒரு பெட்டர் ஒன் மோர்ன்றவர். ஸோ அவரே திருப்பி ஒரு ஒன் மோர் பண்ணுவார். ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் இப்போ எல்லாம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆக்ஷன்லாம்.
ஸோ அதனால் எங்களுக்கும் எங்கள் டேரக்டர்ஸுக்கு எல்லாருக்குமே இப்போ ஒரு நடிகர்கள்கிட்ட வந்து பெரிய எங்களுக்கு ஒரு போனஸ் மாதிரி ஆகிடுச்சு. ஆயிடுச்சு, சூப்பர் சார். சரி, இப்போ நீங்கள் நல்லா யோசிச்சு இது நீங்கள் நிறைய படங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய படங்களில் வந்து ஸ்டண்ட் வந்து உங்களுக்கு வந்து பயங்கரமாக இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கும். ஒரு டாப் ஃபைவ் இந்தந்த படங்களில் ஸ்டண்ட் நீங்கள் நோட்டீஸ் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்குது அப்படின்னு எங்களுக்கு சொல்லணும்னா என்ன என்னென்ன படங்கள் சொல்லுவீங்க சார்? தேவர் மகன் எனக்கு பிடிச்சது, சண்டைக்கோழி கிளைமேக்ஸ் அது பிடிச்சிருக்கும், கேப்டன் பிரபாகரன் சூப்பர் சார், அதுல ட்ரெயின் சார், விஜயகாந்த் சாரோட ஸ்டண்ட்ஸ். ஆமா, அவரோட எனக்கு ரொம்ப அவர் மாதிரி ஒரு ரிஸ்க் எடுத்து பண்ற ஒரு அப்ப என்ன டெக்னாலஜி இல்லாத ஒரு காலத்துலயும் அவ்வளோ ரோப்ல எல்லாம் பண்ணுவார் அவர், அந்த சின்ன மெலிசு ரோப்பதான் இப்போ போடுவாங்க. அவர்கிட்ட நான் ஒர்க் பண்ணதில்லை, அவர் ஃபைட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த சந்திர பூவேன்னு ஒரு படம், ட்ரெயின் ஃபைட்டு பிடிச்சி. சூப்பர் சார், சூப்பர் சார். அண்ட் இப்போ ஒன் லாஸ்ட் க்வெஸ்சன், இப்போ ஹீரோயின்ஸ் கூட வந்து நிறைய ஸ்டன்ட் சீக்வென்ஸ்லாம் வந்து பண்ணுறாங்க. சமீபத்தில் யசோதா அப்படின்னு ஒரு படத்தில் வந்து சமந்தா வந்து பயங்கரமாக வந்து ஸ்டன்ட்ஸ்லாம் பண்ணாங்க. ஃபேமிலி மேனில் கூட வந்து அவங்க நிறைய வந்து ஸ்டன்ட் சீக்வென்ஸ்லாம் பண்ணாங்க. இதெல்லாம் எப்படி சார் உங்களுக்கு போனஸாக இருக்கும்? ஹீரோயின்ஸ்க்கு ஸ்டன்ட் பண்ணுறதும் அது ஒரு தனி ஒரு சூப்பரான விஷயம் இல்லையா சார்? ஆமாம், ரொம்ப இப்போ நாங்கள் பண்ணுற படங்கள் நிறைய பேர், இப்போ சமந்தாக்கு நாங்கள் ஆல்ரெடி 10ன்றதுக்குள்ளே ஒர்க் பண்ணியிருக்கேன், அதில் எனக்கு ஆக்ஷன் சீக்வன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட், அது ஒரு ஃபைட் பண்ணால் ஒரு இதாக இருக்கும்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃபைட்டர்ஸும் எங்களுக்கு அவங்களுக்கு பயங்கரம் ஆர்டிஸ்ட் கூட பண்ணும்போது அவங்கள எவ்வளோ சேஃப்டியாக பார்த்துக்கிட்டு அவங்களுக்கு என்னென்ன கற்றுக் கொடுக்கணும், எந்த மாதிரி ஆக்ஷன் பண்ணால் எப்படி இருக்கும்னு சொல்கிறது பாடி லாங்குவேஜ்லேருந்து நாங்கள் அவங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்துருவோம், 2-3 டேஸ் ப்ராக்டிஸ் கொடுத்துருவோம். ஸோ அதனால் அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும், அவங்க நேச்சுரலாகவே அவங்க வந்து பாடியை வந்து ஃபிசிக்காக வந்து டான்ஸ் எல்லாம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், டான்ஸ்லாம் பண்ணுறாங்க இல்லையா, அதை அப்படியே நாங்கள் ஃபைட்டுக்கு யூஸ் பண்ணிப்போம். ஸ்டன்ஸில் வந்து க்ரியேட்டிவாக நிறைய விஷயங்கள் நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறத தொடர்ந்து நாங்கள் பல வருஷமாக பார்த்துக்கிட்டே இருக்கோம். இன்னும் நிறைய தமிழ் படம் நீங்கள் பண்ணணும்னு எங்களுடைய ஒரு ஆசை சார், அது நாங்கள் வந்து பெருமையாக சொல்லிப்போம். ஸோ இன்னும் நிறைய நிறைய தமிழ் படம் பண்ணுங்கள் சார். அண்ட் துணிவுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. இந்த 2023 துணிவுக்கு அப்புறம் அஜித் சார் சூர்யா சார் படம் பண்ணுறேன், கண்டினியூவாக தமிழில் நிறைய படங்கள் நான் பண்ணணும்னு நம்புகிறேன். கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. ஓகே மேடம், தேங்க்யூ சார், தேங்க்யூ.